புகைப்பிடிக்க தடை விதிக்கப்பட்ட பகுதிகளில் அடிக்கடி ரோந்து பணிகள், சுகாதார அமைச்சு தகவல். தாய்லாந்திலிருந்து கடத்தி கொண்டு வரப்பட்ட 44 ஆடுகள் கிளந்தானில் பறிமுதல். 65,000 ரிங்கிட் மதிப்பில் கைபேசி, போலி உதிரி பாகங்கள் பறிமுதல். பேரா தெங்கா மாவட்டத்தில் நண்பரின் 14 வயது மகள் கற்பழிப்பு, இளைஞன் மீது குற்றச்சாட்டு. பயன் லப்பாஸில் கட்டுமான பகுதியில் உள்ள கட்டிடத்தின் 8வது மாடியிலிருந்து கீழே விழுந்து வெளிநாட்டு தொழிலாளி மரணம். புகைப்பிடிக்க விதிக்கப்பட்ட தடை மீறப்படுவதாக புகார்கள் எழும பகுதிகளில் சுகாதார அமைச்சர் ரோந்து பணிகளை அதிகரிக்க உள்ளது. சுகாதார துணை தலைமை இயக்குநர் டத்தோ டாக்டர் நோர் ஹயாத்தி ருஸ்லி அதனை தெரிவித்தார். அக்டோபர் 1 தேதி அமலுக்கு வந்த சட்டம் 852 எனப்படும் பொது சுகாதாரத்திற்கான புகையிலை பொருட்கள் கட்டுப்பாட்டு சட்டம் 2024 கீழ் 28 இடங்கள் புகைப்பிடிக்க தடை விதிக்கப்பட்ட இடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. சலவை கடைகளும் வேலையிட கட்டிடங்களும் அப்பட்டியலில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அக்டோபர் 1 முதல் 21 வரை கோலாலம்பூர் மற்றும் புத்ராஜயாவில் அத்தகைய 352 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. அதில் மொத்தமாக 8,250 ரிங்கிட் அபராத தொகையை உட்படுத்தி 33 நோட்டீஸ்கள் வெளியிடப்பட்டதாக அவர் கூறினார். அவற்றில் 18 நோட்டீஸ்கள் உணவகங்களையும், 7 அறிக்கைகள் வணிக வளாகங்களையும், 8 அறிக்கைகள் பொது நிறுத்துமிடங்களையும் உட்படுத்தியுள்ளன. உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின் அமைச்சு 65,000 ரிங்கெட் பெருமானமுள்ள கைபேசி, போலி உதிரி பாகங்களை பறிமுதல் செய்துள்ளது. கடந்த வாரம் 9 மாநிலங்களில் 14 கடைகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் அப்பொருட்கள் சிக்கின. வணிக முத்திரை காப்புரிமையை வைத்துள்ள நிறுவனங்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அந்த ஒருங்கிணைந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கேபிடிஎன் அமலாக்கப் பிரிவின் தலைமை இயக்குநர் டத்தோ அஸ்மான் அடாம் தெரிவித்தார். அசல் உதிரி பாகங்களை விற்கும் நிறுவனங்களின் பெயர்களின் பின்னால் ஒளிந்து கொண்டு போலி பொருட்களை சம்பந்தப்பட்ட 14 கடைகளும் விற்று வந்துள்ளன. அத்தகைய 2,600 கைபேசி உதிரி பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு சீல் வைக்கப்பட்டன. இதையடுத்து 2019 வணிக முத்திரை சட்டத்தின் கீழ் 13 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டிருப்பதாக டத்தோ அஸ்மான் கூறினார். ஜோர் சிங்கப்பூர் மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியாவோடு ஆஸ்ட்ரோ மற்றும் விஜய் டிவி மீடியா பார்ட்னராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் தி லார்ஜஸ்ட் இண்டோ தீபாவளி எக்ஸ்போ என்று பெயர் பெற்ற சவுதர்ன் இன்டர்நேஷனல் தீபாவளி எக்ஸ்போ 23-30 அக்டோபர் வரை. தாய்லாந்திலிருந்து படகுகளில் கடத்தி கொண்டு வரப்பட்ட 44 ஆடுகள் கிளந்தான் பாசிர் மாசில் பறிமுதல் செய்யப்பட்டன. கம்பங் ரெக்போக்கில் பிஜிஏ எனப்படும் பொது நடவடிக்கை குழுவினரால் பறிமுதல் செய்யப்பட்ட அந்த ஆடுகளின் மொத்த மதிப்பு 55,000 ரிங்கிட் என கூறப்படுகிறது. ஓப் தாரிங் வவாசான் சோதனையில் சந்தேகத்துக்குரிய வகையில் காணப்பட்ட லோரியை அதிகாரிகள் தடுத்து நிறுத்திய போது அந்த ஆடு கடத்தல் அம்பலமானது. மொத்தமாக 2,200 கிலோகிராமுக்கும் அதிகமான எடையை கொண்ட 44 ஆடுகளும் தாய்லாந்தில் கடத்தப்பட்டு படகு வாயிலாக சுங்கை கோலோக் ஆற்றை கடந்து இங்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. மலேசிய கரையோரம் வந்ததும் புதர் பகுதியில் மறைத்து வைத்து உள்ளூர் சந்தைகளுக்கு விற்கப்படுவதற்காக அவை லாரியில் ஏற்றப்பட்டது விசாரணையில் கண்டறியப்பட்டது. லாரியில் இருந்த 2 ஆடவர்கள் விசாரணைக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். உள்ளூர் ஆடுகள் தலா 1,000 ரிங்கிட்டிலிருந்து 1,500 ரிங்கிட் வரை விற்கப்படும் நிலையில் தாய்லாந்து ஆடுகளின் விலை சுமார் 680 ரிங்கிட் மட்டுமே என்பதால் அவற்றுக்கு கிராக்கி ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. பேனா மக்களை உங்களுக்காக GM இந்தியன்ஸ், ஆஸ்ட்ரோ மற்றும் விஜய் டிவி மீடியா பண்டராக இணைந்து வழங்கும் தி லார்ஜஸ்ட் பேனா குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ 23-30 அக்டோபர் வரை ஏஆன் பிக் ஃபாலிம் இப்போ பேனாக்கில் பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட். இப்போ பண்டர்பாரு தம்போனியில் இன்று அதிகாலை நிகழ்ந்த விபத்தில் MPV வாகனத்துக்கு அடியில் சிக்கி மோட்டார் சைக்கிள் ஓட்டி உயிரிழந்தார். ஏர் லிப்டிங் பேக் முறையில் MPVக்கு அடியிலிருந்து 17 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டியை தீயணைப்பு மீட்புக் குழுவினர் வெளியே கொண்டு வந்தனர்.
எனினும் அங்கிருந்த மருத்துவ குழு அந்த இளைஞர் உயிரிழந்து விட்டதை உறுதி செய்தது. விசாரணைக்காக சடலம் போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. Assalamualaikum kepada semua. Nama saya Syahul Hamid bin Rautir Muhammad Rawa. Nama restoran saya, Restoran Syahul. Saya mencuburi dalam bidang perniagaan ni sebab family saya memang asal-usul semua dalam perniagaan. Jadi saya pun memang berminat dari kecil lagi dalam perniagaan. Bila kita dah cukup syarat dia, terlalu amat mudah untuk mendapatkan pembiayaan daripada bank rakyat ni. Saya menghubungi pegawai yang berkenaan. Dia telah datang ke restoran saya. Dia orang dah periksa tentang perniagaan saya dan semua bank statement saya. Alhamdulillah, pembiayaan saya yang sebanyak RM50,000 telah diluluskan. Saya syorkan pada siapa-siapa yang nak buat pembiayaan di bank rakyat ni supaya cuba dulu buat pembiayaan ni. Kalau rasa tak pasti, hubungi saja direct di bank rakyat cawangan masing-masing yang terdekat. Saya amat berterima kasih kepada bank rakyat, kepada YB Datuk Ramanan. Saya amat berterima kasih kerana bantu kaum India dan India Muslim. Terima kasih bank rakyat. Bank rakyat adalah bank pilihan anda. நான்கு மாதங்களுக்கு முன் தனது நண்பரின் 14 வயது மகளை கற்பழித்ததாக 26 வயது இளைஞன் மீது இன்று குற்றஞ்சாட்டப்பட்டது. தொழிலாளியான வன் முகமது சோஃபியா வன் சூபியன் அந்த குற்றச்சாட்டை இன்று மறுத்தார். கடந்த ஜூலை 2 காலை 10 பேரா திங்கா மாவட்டத்தில் கம்போங் சுங்கை தீமாவில் உள்ள ஒரு வீட்டில் முகமது சோஃபியா அக்குற்றத்தை புரிந்ததாக நீதிபதி அசிசா அகமத் முன்னிலையில் குற்றஞ்சாட்டப்பட்டார். குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் 20 வரை சிறை மற்றும் பிறம்படி விதிக்கப்படும் குற்றவியல் சட்டத்தின் 376 விதியின் கீழ் அவன் மீது குற்றச்சாட்டப்பட்டது. தனிநபர் உத்தரவாதத்தின் பேரில் அவனுக்கு 6,000 ரிங்கிட் ஜாமீன் அனுமதிக்கப்பட்டது. அதோடு மாதத்திற்கு 2 போலீஸ் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்பதோடு இந்த வழக்கு முடியும் வரை பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் இதர சாட்சியங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது என்றும் குற்றச்சாட்டப்பட்ட நபருக்கு உத்தரவிடப்பட்டது. அவர் மீதான குற்றச்சாட்டு நவம்பர் 25 மறு வாசிப்புக்கு செவிமடுக்கப்படும். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். கங்கார் புலாய் ஜலன் புலாய் பிரதானாவில் ஒரு கடைக்கு அருகே உள்ள சுங்கை மலான ஆற்றில் விழுந்து மூழ்கி மண்ட இளைஞரின் உடல் மீட்கப்பட்டது. நேற்றிரவு 9:50 அளவில் 24 இளைஞர் ஒருவர் ஆற்றில் விழுந்த தொடர்பில் ஜொஹூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக இஸ்கண்டா புத்ரி மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் எம் குமரேசன் தெரிவித்தார். சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்த தீயணைப்பு படையின் தேடும் மற்றும் மீட்பு குழுவினர் அந்த இளைஞர் விழுந்த இடத்திலிருந்து 2 ஆழத்தில் அவரின் உடலை மீட்டதாக தீயணைப்பு மீட்புத்துறையின் முதிர்நிலை அதிகாரி கைருல் அன்வார் ஜைனால் தெரிவித்தார். தனது முயலுக்கு உணவு வழங்க தவறியதால் அது மரணம் அடைவதற்கு காரணமாக இருந்ததாக வர்த்தகர் ஒருவர் மீது இப்போ மெஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. 43 ஜைராசி ஜமால் ஹத்துன் தனக்கு எதிரான அக்குற்றச்சாட்டை இன்று மறுத்தார். தான் வளர்த்து வந்த 2 அவர் தீனி மற்றும் நீர் வழங்கவில்லை என்றும் அதனால் ஒரு முயல் மடிந்ததோடு மற்றொரு முயல் உடல் நலிவடைந்ததாக குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் காலை 11:00 கம்போங் கப்பாயங் ஜலன் சிம்பங் புலாயில் ஜைராசி அக்குற்றத்தை புரிந்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டார். அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு எதிர்வரும் நவம்பர் 28 மீண்டும் மறு வாசிப்புக்காக செவிமடுக்கப்படும். வருடமாக உங்களின் மனதில் நீங்கா இடப்பிடித்திருக்கும் இந்த விளம்பரம் தீபாவளி நினைவுறுத்தும். இந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார்? கண்டுபிடிப்பவர்களுக்கு 10,000 மதிப்புள்ள ரொக்கம். மேல் விவரங்களுக்கு www.enrico.com.my என்ற அகப்பக்கத்தை நாடுங்கள். கட்டுமான பகுதியில் உள்ள கட்டிடத்தின் 8 மாடியிலிருந்து கீழே விழுந்த வெளிநாட்டு தொழிலாளி ஒருவர் மரணமடைந்தார்.
நேற்றிரவு 8:30 அளவில் நிகழ்ந்த அந்த சம்பவத்தில் கடுமையாக காயமடைந்த அந்த தொழிலாளி சம்பவ இடத்திலேயே மரணமடைந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பான தகவலை பெற்றவுடன் பினாங்கு வேலையிட பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறையின் அதிகாரிகள் குழு ஒன்று சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டதாக அத்துறையின் அதிகாரி தெரிவித்தார். குத்தகை தொழிலாளியான அந்த நபர் கட்டுமான பகுதியில் வர்ணம் பூசுவது மற்றும் சிமெண்ட் பிளாஸ்டர் பூசும் பணிகளுக்காக நியமிக்கப்பட்டிருந்தார். 8வது மாடியில் உள்ள தற்காலிகமாக வெளியேறும் பகுதியிலிருந்து குதித்த போது அந்த தொழிலாளி கீழே விழுந்ததாக கூறப்பட்டது. இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை முழுமையடையும் வரை கட்டுமான பகுதியில் உயரமான பகுதிக்கு செல்லும் வழியை பயன்படுத்துவதை தற்காலிகமாக நிறுத்தும்படி பணிக்கப்பட்டுள்ளதாக பினாங்கு வேலையிட பாதுகாப்பு சுகாதாரத்துறையின் அதிகாரி தெரிவித்தார். மேலும் அந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை ஒன்றை வழங்கும்படியும் கட்டுமான நிர்வாகத்திற்கு பணிக்கப்பட்டுள்ளது.